வெல்கம் டு ப்ளே வித் சயின்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்ச் 27, இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெலிஃபோனோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கண்டினியூஸாக நம்ம வீடியோ ஆரம்பத்துலேருந்தே டெலிஃபோனோட வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு வரோம். அதில் வந்து டெலிஃபோன் யார் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது, எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, யார் யார் முத முதல்ல பேசுனாங்க, டெலிஃபோன் வந்து எங்கே முதல்ல இன்ஸ்டால் பண்ணாங்க முத வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ டெலிஃபோன் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் கால் பண்ணது பிரசிடென்ட்டு கிரஹாம் பெல்லுன்னு தான் முத முதல்ல அஃபிஷியல் கால் பேசினாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, ஆன் மார்ச் 27, 1884 முத முறையாக ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமுள்ள தூரத்துலேருந்து ஃபோன் பேசுகிறாங்க. அது எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டன் சிட்டியிலேருந்து நியூயார்க் சிட்டிக்கு தான் கால் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டருக்கு அதிகம் ரெண்டு சிட்டிக்கும் உள்ள தொடர்பு. 350 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ளவங்களோட பேசுகிறதுன்றது 19வது நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்துச்சு. அதை அன்னைக்கு செஞ்சு முடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது ரெகுலரைஸ் ஆச்சு. ஸோ அப்படி பேசும்போது 1800 காலகட்டங்கள்லேயே பகலில் பேசுகிறதுக்கு $2 நைட்டு பேசுகிறதுக்கு $1 இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி கணக்குப்படி பார்த்தோம்னா பகலில் ஒரு கால் பேசுகிறதுக்கு 5000 நைட்டில் ஒரு கால் பேசுகிறதுக்கு 2500 இருந்துச்சு. அப்போது வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவான விஷயம் ஒரு ஃபோன் கால்ன்றதை நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதோட இன்றைக்குரிய வீடியோ முடிஞ்சு போச்சு. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து எங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள். தேங்க்யூ.